மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவே, உங்களை யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த கிருபையின் நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து உலகத்தினுடைய படைப்பிலிருந்து நாம் தொடர் பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஏழாம் நாளில் கர்த்தர் என்ன செய்தார் என்பதை குறித்தும் மனிதனுடைய படைப்பினுடைய மகிமையை குறித்தும் படிக்க இருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபையின் பத்திரிகையின் ஆசிரியரும், ஜேசஸ் குலா காந்தி இயக்குநருமான போதகர் பிலமன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமையானவர்களே, பரிணாமமா படைப்பா? உலகம் தோன்றி லட்சக்கணக்கான ஆண்டுகளா, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளா, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா என்ற வித்தியாசப்பட்ட கேள்விகள் வரும் பொழுது, மிருகத்திலிருந்து மனிதன் வந்தான் என்று பரிணாம வளர்ச்சியை சொல்லிக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். ஆனால் பைபிள் அதற்கு எதிர்த்து செயலே படைத்தவர் சில காரியங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார். பைபிள் கடவுள் இந்த உலகத்தை 6 நாளில் படைத்தார் என்று தெளிவாக வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. அதைத்தான் நாம் தொடர்ச்சியாக படித்துக் கொண்டே இருக்கின்றோம். ஆதியாகம நூலை நாம் தொடர்ந்து படிக்கின்றோம். இந்த எல்லாவற்றினுடைய தோற்றத்தை முதல் பாடத்திலேயும், ஒவ்வொரு பிரிவுகள் உள்ளதை பற்றி ஆதியாகமத்தை 2வது பாடமாகவும், முக்கியமான வசனங்களை குறித்த 3வது பாடமாகவும், ரொம்ப வயதான உலகமா அல்லது இளமையான பூமியா என்ற 4வது பாடத்தையும், இடைவெளி கோட்பாடு என்ற ஒரு பிரச்சாரத்திற்கு விரோதமாய் படைப்பை பற்றி என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்த்தோம். முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள் என்று சொல்லி படைப்பை பற்றி நாம் ஒவ்வொன்றாக படித்துக் கொண்டே வந்தோம். கடந்த பாடத்திலே கடவுள் மனிதனை படைத்தார் என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு 11வது பாடமாக, கடவுள் ஓய்வெடுத்ததையும் மனிதனுடைய படைப்பை பற்றியும் நாம் தியானம் செய்வதற்கு படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஒரு பேனா எடுத்துங்க, சொல்லுகிற வசனங்களை குறிப்புகளை குறித்துக் கொள்ளுங்க, அப்புறமேல நீங்க பைபிள் எடுத்து வாசிங்க, அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஜெனிசிஸ், தொடக்க நூல், ஆதி ஆகமம், பைபிளினுடைய அடித்தள நூல் இது. காட்ஸ் ரெஸ்ட் அண்ட் மேன்ஸ் கிரியேஷன். கடவுள் ஓய்வு எடுத்ததையும் மனிதனுடைய படைப்பை பற்றியும் நாம் இன்று படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. ஒரு சின்ன ரிவ்யூ, ஒரு மதிப்பாய்வு மாதிரி செய்யலாம். படைப்பின் செயலை பார்க்கும் பொழுது, உயிரற்ற உலகத்தை முதலில் படைக்கிறார், அப்புறம் உயிருள்ள உலகத்தை அவர் உருவாக்குகிறார், படைக்கிறார், அப்புறம் அவர் மனிதனை அவர் படைக்கிறார். இதுதான் அவருடைய படைப்பினுடைய அந்த நிலையாக நிகழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் படைத்து ஓய்ந்திருந்தார். ஓய்வு நாள், டே ஆஃப் ரெஸ்ட் அப்படின்ற வார்த்தையை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 1வது வசனம், இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7வது நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7வது நாளிலே ஓய்ந்திருந்தார். முக்கியமான ஒரு செய்தியை இங்கே நாம் உற்று நோக்க வேண்டும். தேவன் ஓய்வெடுத்தாரு அப்படின்னா, அவரால் எதுவும் செய்ய முடியாம ரொம்ப ஏதோ வேலை பார்த்து அவர் களைச்சு போயிட்டாரு அப்படின்ற எண்ணத்திற்காக இந்த தலைப்பை நாம் இன்று படிக்கவில்லை. அதாவது, படைப்பு என்ற செயலை செய்து நிறைவேற்றி விட்டார். அந்த ஓய்வு என்பது எதை நம்மை புரிந்து கொள்ள வைக்கிறது என்றால், அதற்கு பிற்பாடு அவர் எதையும் புதிதாக படைக்கவில்லை. அப்ப இன்றைக்கு என்ன நடக்கிறது? ஏற்கனவே அவர் உண்டாக்கின எலிமெண்ட்ஸ்ல இருந்து, மூலக்கூறில் இருந்து அடுத்து அந்த பொருள்களுக்கு அது வந்து அப்புறம் உருவம் பெற்றது என்று நாம் பார்க்கிறோமே,
அவைகளிலிருந்து தான் பறவைகளை பார்த்தார், பலிகி பெருகட்டும்னார். காட்டு விலங்குகளை பார்த்தார், பலிகி பெருகட்டும்னார். மனிதனை படைத்தார், பலிகி பெருகுங்க என்றார். நன்றாக கவனிக்கிறீர்களா? அப்ப அந்த முதல் முதல் துவங்கினதுல இருந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதே ஒழிய புதிதாக எதுவுமே ஆறு நாளின் படைப்புக்கு பிற்பாடு இந்த உலகத்தில் எதுவும் படைக்கப்படவில்லை என்பதைத்தான் இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றிலுள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்க பெற்று நிறைவெய்தின, முடிஞ்சு போச்சு, இதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். இரண்டாவது வசனத்துல, மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை ஏழாம் நாளில் முடித்திருந்தார். அதுதான் அந்த ஓய்வு. அன்று ஒன்றும் அவர் செய்யவில்லை. ஏன் அவர் ஒன்றும் படைக்கிற வேலையை செய்யல? பதினாறு பேர் வேற எந்த வேலையுமே செய்யலையா? அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறவர் தான். படைக்கிற வேலையை அவர் முடித்து விட்டார். தாம் செய்த வேலைகள் அனைத்தும் நிறைவு பெற செய்து, சரிங்களா, வேலையெல்லாம் முடித்து விட்டு ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். மூன்றாவது வசனத்தை கவனிக்கலாம். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஏழாம் நாள் ஓய்வு நாள். காரணம், எல்லாவற்றையும் முடித்து விட்டேன் என்று ஒரு அடையாளம் காட்டுகிறார். அடுத்து அந்த நாளை அவர் ஆசீர்வதிக்கிறார், அந்த நாளை அவர் புனிதப்படுத்துகிறார். ஏனெனில் அவர் செய்த படைப்பினுடைய வேலை எல்லாம் நிறைவு பெற்றது அந்த அதற்கு முந்தைய நாளிலே, அல்லது அதோடு முடிந்து விட்டது என்பதை மீண்டும் மீண்டும் வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. உங்கள் மனதிலே பதிய வைக்க விரும்புகிறேன், பேட்டர்ன் ஆஃப் கிரியேஷன், படைப்பின் முறை, அதை நாம் கவனமாக கவனிக்க வேண்டும். கடவுள் முதலிலே சாரத்தை உருவாக்குகிறார், எசன்ஸ். அப்புறம் வெரைட்டி உருவாகிறது, பல்வேறு வடிவங்கள் உருவாக்கப்படுகிறது, பல்வேறு வகைகள் உருவாக்கப்படுகிறது. இதுதான் அந்த படைப்பினுடைய நிலை. இதை ஏன் இந்த இடத்துல நிறுத்தி நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேனே என்றால், இந்த முதல்ல இந்த மூலத்தை உருவாக்குறாரு, எசன்ஸ. அப்புறம் அவர் என்ன செய்கிறாரு? வெரைட்டியை அவர் உருவாக்குறாரு. அதாவது சாரத்தையும் வடிவத்தையும் வகைகளும் உருவாகிறது. அப்படின்றதுனால என்ன சான்ஸ் எடுத்துக்கிறாங்க, தர்மம் என்ன பயன்படுத்திக்கிறாங்க, அந்த கேப் தியரி, இடைவெளி காலம் அப்படின்னு ஒரு பாடம் படித்தோம் இடையில. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, முதலாம் நாளுக்கும் ரெண்டாம் நாளுக்கும் இடையில 1000 வருஷம் இருக்கும், இல்லை 10,000 வருஷம் இருக்கும். யாருக்கு என்ன தெரியும்? பாருங்களேன், முதல்ல வெரிசா தான் இருந்தது, வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, அப்புறமேல வெளிச்சம் உண்டா கிடவுதுன்றாரு, அப்புறமேல சூரிய சந்தனம் படைக்கிறாரு. இத வசனத்தையே எடுத்துட்டு, பைபிள்ல சொல்றதையே எடுத்துட்டு, அதுக்குள்ள கொண்டு போய் மனிதனுடைய போதனை உள்ள புகுத்தி, சில நேரம் பைபிளை நம்புறவங்க கூட என்ன பேச ஆரம்பிச்சிடறாங்கன்னா, ஆமாங்க, முத முத எல்லாத்தையும் படைச்சு 1000 வருஷத்துக்கு அப்புறம்தான் வெளிச்சத்திலிருந்து சூரியன் வந்துச்சுங்க, அப்புறம் 1000 வருஷத்துக்கு பின்னாடி தான் ஒவ்வொன்றாக வந்ததுங்க என்று தவறான ஒரு போதனை இருக்கிறது. ஆனால் பைபிள் அப்படி இல்லை, படிப்படியாக அவர் உருவாக்கினார். ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏற்கனவே சொன்னதான் நான் நினைக்கிறேன். ஒருவர் ஒரு அழகான ஒரு வீட்டிலே குடியிருக்கிறார், அவருடைய சொந்த வீடு அது. அவர் ரொம்ப ஆசைப்பட்டு கனவு கண்டு அந்த வீட்டை அவர் திட்டமிட்டு உருவாக்கி கட்டி அதுல குடியிருக்கிறார். இப்ப அவர் முத முத அந்த இடத்தை வாங்கின உடனே அங்க வீடு கட்ட ஆரம்பிக்கிறார்கள். இடத்தை வாங்கினப்ப வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடம் வெறுமையாக இருந்தது, யூஸ்லெஸ் இல்ல, வெறுமையாக இருந்தது. அப்புறம் அந்த கட்டட பொறியாளர்களை அழைத்து அதற்கு தேவையான அடித்தள வேலைகள் எல்லாம் செய்து கட்டடங்கள் கட்டப்படுகிறது, ஒவ்வொரு அறையாக கட்டப்படுகிறது. அதுக்கப்புறமே மின்சாரத்திற்கு தேவையான வேலைகள் அங்கே செய்யப்படுகிறது, அப்புறம் பூச்சு வேலை நடக்கிறது, அப்புறம் மர வேலைகள் நடக்கிறது. நன்றாக புரிகிறதா? இதெல்லாம் சேர்ந்து கடைசியில் ஒரு வீடா முடியுது. இதை போலதான் கடவுள் படைத்தார். அப்ப கட்டடம் கட்ட ஆரம்பிக்கிறப்ப இடம் வாங்கி போட்டவொடனே அப்புறம் போய் ஒரு இடத்துல போய் மண் எங்கன்னு தேடி, செங்கலை எங்கன்னு தேடி, இவங்களே செங்கலை உண்டாக்கி செங்கலுக்கு மேல தூசியை தேடி அதை ஒன்னாக்கி அப்புறம் செங்கலை உருவாக்கி அப்புறம் அதை வேக வச்சு ஒவ்வொரு செங்கலா கொண்டாந்து கட்ட ஆரம்பிச்சாங்க. அப்படின்ற மாதிரி எங்கும் இருக்குமா?
இல்லை. இதைத்தான் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நல்லது. ஒரு முக்கியமான குறிப்பை உங்கள் மனதிலே பதிய வைக்க விரும்புகிறேன். ஏற்கனவே நாம படித்ததுதான், இதை நாம் புரிந்து கொண்டு இந்த பாடத்தை தொடர்ந்து படிக்க நம்மை ஆயத்தப்படுத்தலாம். ஜெனரல் டிவிஷன், பொதுவான பிரிவுகள் அல்லது தலைமுறை பிரிவுகள் இந்த ஆதியாகமத்தில் இருப்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பரலோகமும் பூமியும் அதனுடைய தலைமுறைகளை பற்றி ஒன்றாம் அதிகாரம் பேசுகிறது. ஆதாமின் தலைமுறையை பற்றி இரண்டாம் அதிகாரம் முதல் ஐந்தாம் அதிகாரம் வரைக்கும் பேசுகிறது. நோவாவினுடைய தலைமுறையை பற்றி 5-6 அதிகாரத்தில் பேசுகிறது. சேமின் தலைமுறையை பற்றி 6-10 அதிகாரங்கள் பேசுகிறது. தேராவின் தலைமுறைகளை பற்றி 11 அதிகாரத்தில் பேசுகிறது. ஈசாக்கின் தலைமுறையை பற்றி 11-25 அதிகாரங்கள் பேசுகிறது. யாக்கோபின் தலைமுறையை 25-37 அதிகாரம் பேசுகிறது. யாக்கோபினுடைய புத்திரரின் தலைமுறை என்று வரும் பொழுது ஆதியாகமம் 37 ஆரம்பித்து யாத்திராகமம் 1 அதிகாரம் வரைக்கும் போகிறது. இதையே இப்ப படைத்தார், ஓய்ந்திருந்தார், மனிதனை படைத்தார் என்ற வார்த்தையை படிக்கும் பொழுது இதை நான் சொல்றேன்னா, இவ்வளவு பெரிய சந்ததி எல்லாம் வந்ததல்லவா, இதற்கு முன்பாக அவர் ஒருவனைத்தான் படைத்தார். அந்த ஒருவனுக்கு துணையாக அவனிலிருந்து ஒருத்தியை அவர் படைத்தார். அதன் மூலமாக தான் உலகில் உள்ள எல்லாரும் உண்டாகி வந்தார்கள். இதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். அருமையானவர்களே, நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் நூல்களில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். மனிதனுக்குள்ளே பிரிவினை, மனிதனுக்குள்ளே குழப்பங்கள், மனிதர்களுக்குள்ளே போராட்டங்கள், மனிதர்களுக்குள்ளே வெறுப்பு கசப்பு, இவை எல்லாம் இவ்வளவு அழகாக கடவுள் படைத்தாரே, இந்த உலகத்தை சத்ருவானவன் வீணாக்கி போட்டதினாலே வந்த விளைவே ஒழிய, அவர் படைத்த பொழுது இப்படி இல்லை என்பதை, நம்மை படைத்தவர் மீது ஆன்மீக நம்பிக்கை கொண்டிருக்கிற யாரானாலும் சரி, யாரையும் வெறுக்க, யாரையும் ஒதுக்க நம்மை படைத்த இறைவன் ஒரு நாளும் அனுமதிப்பதில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆதியாகமம் 2:4 வசனம் இப்படி சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. என்ன அழகாக சொல்லப்படுகிறது பார்த்தீங்களா? விண்ணுலகும் மண்ணுலகும் படைப்பின் தோற்ற முறை. என்ன ஒரு அழகான அந்த வரிசை வருகிறது பாருங்கள். ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகையும் விண்ணுலகையும் உருவாக்கிய பொழுது இதுதான் அவர் செய்த முறையாக இருக்கிறது. ஆதியாகமம் 5:1 வசனம். ஆதாமின் வம்ச வரலாறு, தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாகவே உண்டாக்கினார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். மனிதனுடைய படைப்பு, மனிதனை படைத்தார், பிற்பாடு அவர் ஓய்வு எடுத்தார். மனிதனை எப்படி படைத்தார் நாம கடந்த பாடத்திலே படித்தோம். இருந்தாலும் இதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்வோம். கடவுள் மனிதரை படைத்த பொழுது தம் சாயலில் உருவாக்கினார். பாருங்க, விதை இல்லாத பொருள்கள் உருவாக்கப்படுகிறது இன்று. அதாவது என்ன அப்படின்னா, சீட்லெஸ் பொருள் மேல நிறைய விருப்பம் இருக்குது. விதை இல்லாத திராட்சை பழம், விதை இல்லாத பப்பாளி பழம், விதை இல்லாத கத்திரிக்காய், இப்படி நிறைய இன்று பேசப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. கடைசியில் இப்ப என்ன ஆச்சுன்னா, வெறும் முட்டை மாத்திரம் போடுமா அந்த கோழி, அந்த முட்டையை எடுத்துக்கொண்டு போய் வச்சு அதுல இருந்து குஞ்சு பொறிக்காதான். இதை நம்முடைய பிள்ளைகள் சாப்பிடுறாங்க, அவர்களுடைய ரத்தத்தில் அது சத்தாக கலக்கிறது. அது எவ்வளவு பெரிய தீமையை உருவாக்கும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். சரி, என்றைக்கு வியாபார உலகம் ஆகி போய்விட்டதோ, வியாபாரத்தினுடைய டெக்னிக்கும் எத்திக்ஸ் இல்லாம போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நெஞ்சார ஒழுக்க நெறி ஏற்று போய்விட்டதுன்ற மாதிரி பேசுவார்கள் அல்லவா, நெறிமுறை இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லி. இதை ஏன் இப்ப பேசுறேன்னா, நான் வியாபாரத்தை பத்தி பேச வரல, என்ன சொல்லுகிறேனே என்றால், ஆதியிலே கடவுள் படைத்த பொழுது நீதி எல்லாவற்றையும் முதல்ல ஒரு பறவையை படைக்கிறாரு, இல்ல முதல்ல அவர் இந்த தாவரங்களை செடி கொடிகளை படைக்கிறாரு, அவர் தரையில இருக்கிறது செடி கொடியா இருக்கிறது மரமா இருக்கிறது அப்படின்னு அவர் படைக்கிறாரு. கடல்ல சின்ன மீன்ல இருந்து பெரிய மீன் வரைக்கும் அவர் படைக்கிறாரு.
இப்படி மிருகங்களை அவர் படைக்கிறாரு, இப்படி எல்லாத்தையும் அவர் படைக்கிறார். ஆனா இங்க வித்தியாசப்படுத்தி காட்டுகிற மனித படைப்பு என்ன அப்படின்னா, மனிதனும் கடவுளும் இணைந்திருக்கிறார்கள் அப்படின்றத ஒன்றை அவர் இங்கே பதிய வைக்க விரும்புகிறார். ஆனா இன்னைக்கு உலகத்துல என்ன முயற்சி நடக்குது, என்ன நம்பிக்கை பெரிதாகி கொண்டே இருக்கிறது, மிருகத்திலிருந்து மனிதன் வந்தான். ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறாங்களாம், 90 விழுக்காடு ஏப் இருக்குல்ல அந்த மனித குரங்கு, மனிதனுக்கும் அந்த மனித குரங்குக்கும் 90% ஒத்து போகிறதாம். சரி, இப்ப அதனால என்ன, இதுல என்ன ஒரு பெரிய வித்தியாசம், பைபிளை படிச்சு பார்த்த தெளிவா பேசுதுல்ல, எந்த மண்ணில இருந்து இந்த மிருகத்தை உண்டாக்கினாரோ, எந்த மண்ணிலிருந்து இந்த தாவரங்களை அவர் படைத்தாரோ, எந்த மண்ணை பயன்படுத்தி இவைகளை உண்டாக்கினாரோ, அதே மண்ணை பயன்படுத்தி தான் மனிதனை உண்டாக்கினார், மனிதன் என்று பொம்மையை உண்டாக்கினார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த மனிதன் என்ற பொம்மையை உண்டாக்கி அவனுக்குள்ளே அவருடைய உயிர் காற்றை ஊதினார். மண்ணு வந்தது இந்த உடல், இந்த உடலுக்குள்ளே உயிர் வந்தது எங்கே இருந்து, அவனை உருவாக்கின படைத்தவரிடத்திலிருந்து வந்தது. அதனாலதான் ஒரு உயிருள்ள மனிதனாலே, ஒரு உயிருள்ள ஒரு பெண்ணாலே இன்னொரு உயிருள்ள ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ பெற்றெடுக்க முடிகிறது. அப்ப இது தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். இது ஒன்று உயிருக்கு. இரண்டாவது காரியம் என்ன, இந்த வசனத்தை நன்றாக கவனிக்கும் பொழுது, கடவுள் மனிதரை படைத்த பொழுது அவர்களை தம் சாயலில் உருவாக்கினார். உடனே ஒரு கேள்வி கேட்பாங்க, இது ஒரு லாஜிக்காவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தர்க்கம் பண்ண விரும்புறவங்க. சரி, முதல்ல இதுல என்ன சொல்லி இருக்குன்னு கவனிப்போம், அதுக்கப்புறம் ஏத்துக்கிறது ஏற்றுக்கொள்ளாதான் அவங்களுடைய விருப்பம். கடவுளுடைய சாயலில் உருவாக்கப்பட்டோம்னா கடவுளுடைய உருவத்தில் உருவாக்கப்படவில்லை, கடவுளுடைய சாயலில் உருவாக்கப்பட்டோம். அது என்னன்னா, அந்த பர்சனாலிட்டி கடவுளுடைய தன்மையில என்னன்னா, அவருக்கு எப்படி இருக்கிறதோ அவரிடத்தில் இருந்து வந்த ஆத்மாவோடு நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால ஒரு காலம் கடவுள் உலகத்துல படைத்த எந்த பொருளும் மனிதனும் சமமாக இல்லை. நாம காய்கறி சாப்பிட்டா ஒத்துக்குது, இல்ல இறைச்சி சாப்பிட்டா ஒத்துக்குது. இது ஏன்னா, காரணம் அதெல்லாம் இந்த மண்ணில இருந்து வந்தது, அது இந்த உடலுக்கு ஒத்துக்குது. ஆனால இந்த உடலோடைய போய் ஒத்தி கொள்ளுகிறது, அது பலனை கொடுக்கிறது, அது அதுக்கு தேவையான சத்தம் கொடுக்கிறது, ABCDEFGHன்னு வரிசையா இருக்கு ஒவ்வொன்னா இந்த சத்துக்களை எல்லாம் சொல்லி பேசும் பொழுது. சரி, ஆனால் உயிரும் ஆன்மாவும் இறைவனிடம் இருந்து வந்தது, நம்மை படைத்தவரிடத்திலிருந்து வந்தது, அவருடைய சாயல் தான் நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா. அதனாலதான் ஆன்மீக வாழ்க்கை என்று எல்லாரும் பேசுகிறார்கள். எல்லா மதமும் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா, ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்ற வார்த்தையை பேசுறாங்க, ஆன்மீக வாழ்க்கை என்று பேசப்படுகிறது. இந்த ஆன்மீக வாழ்க்கை உள்ள மனிதனை ஒரு காலம் ஏப் என்ற மனித குரங்கிலிருந்து நாம் பெற்று விருத்தி அடைந்தோம் என்று சொல்லாமே என்றால், நாம் யாராய் இருந்தாலும் சரி, நம்மை படைத்த கடவுளை அவர் நமக்கு கொடுத்த ஆன்மாவை நாம் மட்டப்படுத்துகிறோம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். ஆதியாகமம் தொடக்க நூல் 2:5-6 கவனிப்போம். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. இந்த படைப்பை பற்றிய, அதாவது முன்னுரை, பொருளடக்கம், அப்புறம் விரிவாக்கம், அந்த மாதிரி தான் பேசுகிறது ஆதியாகமம் 1:2, 3:3 அப்படின்னு வரிசையா பொறுமையா படிச்சு பாக்குறப்ப நம் மனதிலே தொடர்ந்து ஓட வேண்டிய ஒரே ஒரு கேள்வியோ அல்லது பதிலோ, ஒரு விளக்கமோ, பொருளுறையோ, அருளுறையோ அல்லது அறுத்தமோ, கருத்துறையோ என்ன அப்படின்னா, முதல்ல சுருக்கமா பேசுது 1 படைப்பை பற்றி, 2 என்னென்ன படைச்சாருன்னு சொல்லுது, அப்புறம் வரிசையா அப்படியே போயிட்டே இருக்க இருக்க
அது ஒன்று ஒன்றாக எப்படி நடந்து முடிந்தது என்பதை விளக்கம் கொடுக்கிறது. இதை பயன்படுத்தி தவறாக முன்னுக்கு பின் முரணாக நாம் புரிந்து கொள்ள வேண்டாம் என்பதை உங்கள் மனதிலே பதிய வைக்க விரும்புகிறேன். மரஞ்செடி கொடிகளை எல்லாம் உண்டாக்கினார் அப்படின்னு முதல்ல படிச்சோமே, இப்ப என்னங்க இன்னுமே பூமியில ஒண்ணுமே உண்டாகலன்னு சொல்லி சொல்லியிருக்கே, என்ன பைபிள் மாத்தி மாத்தி பேசுது? அப்படி குழப்பி கொள்ள வேண்டாம். யாருக்காவது புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்கிறதா, நூல் படிக்கிற பழக்கம் இருந்தால் அதுல ஒரு கதையோ ஒரு நாவலையோ ஏதாவது ஒண்ணு நம்ம படிச்சோம்னா முன்கதை சுருக்கம் அப்படின்னு வாங்க, அதுக்கப்புறம் அது எப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு உள்ள விவரம் கொடுப்பாங்க. அத போலதான் ஆதியாகமம் தொடக்க நூல் நமக்கு விளக்கம் கொடுக்கிறது. என்ன, மண்ணுலகில் நிலவெளியின் இந்த பூமியில எவ்வித புதரும் தோன்றி இருக்கவில்லை, வயல்வெளியின் எவ்வித செடியும் முளைத்திருக்கவில்லை. ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகின் மேல் இன்னும் மழையை பெய்விக்கவில்லை. நல்லா ஞாபகம் இருக்கா, முத முத நம்ம படிச்சப்ப நிறைய தண்ணி இருந்துச்சு, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். பின்பு அவர் தண்ணீரை பிரித்தார், தண்ணீரை பிரித்து பெரிதாக சேர்ந்ததற்கு கடல் என்றும் சமுத்திரம் என்று பெயரிட்டார். மீதி தண்ணிய அங்க வான்வெளியிலே சேர்த்து வைத்தார். என்ன புரியுதுங்களா, அப்ப தண்ணிய ஒன்னு கடலாவும் இன்னொன்னு மேலையும் பிரித்து வைத்து விட்டார். இப்ப இந்த பூமியில மீதி வேலைகளை அவர் கட்டளையிடுகிறார். அப்ப இப்ப என்ன தேவை, கீழிருந்து செடிகள் முளைத்து வருவதற்கு தேவையான தண்ணீரை ரெடி பண்ணிட்டாரு, அப்புறம் தான் அந்த நிலத்துக்கு தேவையானதுல கட்டண கொடுக்கிறாரு. இப்ப உள்ள இருக்கிற விதைகள் அல்லது உள்ள இருக்கிறவைகள் உயிர் பெற்று வரும்படியாக அவர் சொன்ன வார்த்தையின்படி பனி பூமியை நிரப்பி போனது நிமித்தமாக ஒவ்வொன்றாக முளைத்து வர ஆரம்பிக்கிறது. இதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். ஏழாவது வசனத்தை கவனிக்கும் பொழுது, ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி, என்ன தெளிவாக வேதம் பேசுகிறது பாருங்கள், அவனுடைய மூக்கிலே நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். மனிதனுடைய படைப்பு மறந்து போய்விட வேண்டாம். அப்ப மனிதன் படைக்கப்பட்ட வரலாறும் இந்த உலகம் படைக்கப்பட்ட வரலாறும் எவ்வளவு தெளிவாக ஆதியாகமம் தொடக்க நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது, மீண்டும் மீண்டும் படியுங்கள். இது எங்களுக்கு சின்ன பிள்ளையிலிருந்து தெரியும், ரொம்ப காலமா கேட்டிருக்கோம், இதை என்னத்தங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை வைத்துக் கொண்டு படியுங்கள். உலகம் தோண்டி லட்சக்கணக்கான வருஷம் ஆயிடுச்சுன்ற ஒரு போதனை ரொம்ப உறுதியாக போய்கொண்டிருக்கிறது. வெரி ஓல்டு எர்த் அப்படின்றாங்க, ஆனா ஆதியாகமத்தை படிச்சீங்கன்னா வெரி யங் எர்த் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது. ரொம்ப லட்சக்கணக்கான வருஷம் ஆச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி கார்பன் டேட்டிங் அது இதெல்லாம் பண்ணி பார்த்தா 10-12,000 வருஷத்துக்கு மேல இவங்களால இது வரைக்கும் எதையுமே நிரூபிக்க முடியல. டைனோசர் என்ற ஒரு பெரிய மிருகம் வாழ்ந்துச்சுன்றாங்க, சரி அது பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துச்சு, அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் அப்புறம் சாதாரணமா மாறி போச்சு அப்படின்றாங்க. ரைட்டு, சந்தோஷம். அது எப்பங்க வாழ்ந்துச்சு, ஆதாரம் காமிங்க அப்படின்னா பூமியை அங்கங்க தோண்டி எடுக்கிறாங்க அகழ்வாராய்ச்சியால. இந்த அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடிச்சு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா எங்க இந்த டைனோசர்னு சொன்ன அந்த பெரிய மிருகம் வாழ்ந்திருக்குல்ல, அந்த மிருகத்தினுடைய எலும்பை தோண்டி எடுக்கிறாங்கல்ல, அதுக்கு முன்னும் பின்னும் பக்கத்துல சுத்தி மனிதன் வாழ்ந்து நடந்த தடம் இருக்கிறது, அதையும் பழச கண்டுபிடிச்சு எடுத்திருக்கிறாங்க. அப்படி என்றால் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அவங்களால லட்சம் ஆண்டுகள் என்று நிரூபிக்க முடியவில்லை. ஏன் நிரூபிக்க முடியவில்லை, பைபிள் சொல்றத நாம நம்பணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் இந்த வார்த்தையை சொல்லுகிறேனே என்றால் எதையும் நான் திணிக்க விரும்பவில்லை. இவர்களே ஆராய்ச்சி செய்கிறார்கள்ல, அகழ்வாராய்ச்சி செய்கிறார்கள்ல, அந்த அகழ்வாராய்ச்சியில கார்பன் டேட்டிங்க்கு 15,000-10,000 வருஷத்துக்கு மேல இவங்களால் இன்னும் எந்த பொருளையும் 10,000 வருஷத்துக்கு மேலன்னு சொல்றதுக்கு இவங்கள்ட்ட எதுவுமே இல்லைங்க டெஸ்ட் பண்ண. இதை நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சரி, கிரியேஷன் ஆஃப் மேன் டீடைல்ஸ், மனிதனுடைய படைப்பினுடைய விவரங்களை உங்கள் மனதிலே பதிய வைக்க விரும்புகிறேன். முதலாவது, பாடி இஸ் ஃபார்ம்டு, உடல் உருவாக்கப்பட்டது. முதலில் ஃபார்ம்டு வித் எர்த்லி எலமெண்ட்ஸ், பூமிக்குரிய கூறுகளுடன் இந்த உடல் உருவாக்கப்பட்டது. நன்றாக கவனித்துக் கொண்டே வாருங்கள், குறிக்கிறனா குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து, பாடி இஸ் எனர்ஜைஸ்ட்,
உடல் இப்பொழுது ஆற்றல் பெறுகிறது, உருவாக்கப்படுகிறது. இந்த பூமியின் கூறுகளை கொண்டு, எலமெண்ட்ஸை கொண்டு உருவாக்கப்படுகிறது. இப்பொழுது அது உயிர் மூலமாய் ஆற்றல் பெறுகிறது. இதுதான் படைப்பினுடைய விவரம். இந்த பைபிள் ரெஃப்யூட்ஸ் த எவல்யூஷன், பரிணாமத்தை. இதனால தாங்க பைபிள் மறுக்குது, எதிர்க்கிறது, தப்புன்னு சொல்லுது. இதை மீறி யாராலும் எதையுமே நிரூபிக்க முடியவில்லை. நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம், மேன் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி, மனிதன் தான் முதல் மற்றும் ஒரே ஒருவனாக படைக்கப்பட்டான். ஏன் மனிதன் ஒன்று அப்படின்ற வார்த்தையை நினைவுபடுத்துறேன்னா, இன்னொன்றிலிருந்து மனிதன் வரவில்லை. ஆம், மனிதன் இன்னொன்றிலிருந்து தான் வந்தான். என்ன இன்னொன்றுன்னா, இந்த மண்ணில இருந்து ஒரு உடலை உருவாக்கி அந்த உடலுக்கு அவர் ஆற்றலை கொடுத்து, அந்த உடலுக்கு ஒரு ஆவியை கொடுத்து, அந்த உடலுக்குள்ளே ஒரு ஆன்மாவை வைத்து அவர் படைத்தார். அப்ப இதெல்லாம் இருந்து வந்து மனிதன் குரங்கிலிருந்து என்று வந்தான் என்று சொல்லுவதற்கும் பைபிளுக்கும் உண்மையிலே மனிதருடைய நிலைக்கும் ஒத்து போகவில்லை. தர்க்கம் பண்ணலாம், 1000 தர்க்கம் பண்ணலாம், பண்ணட்டும், இதை தவறுன்னு சொல்லலாம், சொல்லட்டும். ஆனால் ஆதாரங்கள் தேவைப்படுகிறது. அதுக்கு பேர் தான் அறிவியல் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். அறிவியலை நம்பாதவர்கள் நிச்சயமாக இன்டலெக்சுவல் பகுத்தறிவை ஏற்றுக்கொள்ளாதவர்களால் இந்த உலகம் என்பது உருவாகி மனிதன் என்பவன் வேறொன்றிலிருந்து வந்தான் என்று சொல்லப்படுகிறது. பைபிளை நம்பும்படியாக மீண்டும் மீண்டும் நாம் படிப்போமாக. இந்த உலகத்தை கடவுள் படைத்தார், ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொன்றை படைத்தார். 6ஆம் நாளில் அவர் மனிதனை படைத்தார், மனிதனை மனிதனாகவே படைத்தார். மனிதன் இன்னொன்றிலிருந்து வரவில்லை. உடல் இந்த மண்ணிலிருந்தும், இந்த உருவம் இந்த மண்ணிலிருந்தும், உள்ளே இருக்கிற உயிரும் ஆத்மாவும் அதை படைத்த இறைவனிடமிருந்து வந்தது என்பதை பைபிள் சொல்லுகிறது. படித்து பாருங்கள். நம்புவதும் புறக்கணிப்பதும் உங்களை சார்ந்தது. திறந்த மனதோட படியுங்கள், நம்பிக்கையின் பார்வையோட படியுங்கள், நம்பிக்கைக்கு ஆதாரங்களை தேடுங்கள். ஆதாரங்கள் உண்மை என்றால் அதை ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கையிலே நடக்கும்படி அன்போடு கூட உங்களை வரவேற்கிறேன். நான் தேவனுக்கு சித்தமானால் அடுத்த பாடத்திலே ஆதியாகமத்திலிருந்து இன்னொரு காரியத்தை படிக்க நம்ம ஆயத்தப்படுத்துவோமாக. பிரியமானவர்களே, இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்வி இதுதான், கர்த்தர் 7ஆம் நாளில் என்ன செய்தார்? கேள்வி மறுபடியும் வாங்க சொல்கிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் 7ஆம் நாளில் என்ன செய்தார்? இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ, தொலைபேசியின் வாயிலாகவோ, SMS அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். சர்வ வல்ல தேவன் தாமே நம்மை காத்து ஆசீர்வித்து வழிநடத்துவாராக. பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபை உள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244241 4421, 9244341. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும், இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1, காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244241 4421 மற்றும் 9244341 4431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி,
மதுரை 625 0106.